ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துருக்கிறது கீர்த்தி இன்ஸ்டியூட் ஆஃப் சிவில். இன்றைக்கி நாம் ஒரு ஒன் மார்க் கொஷின், முக்கியமாக வரக்கூடிய ஒரு ஒன் மார்க் கொஷின் ஒன்று பார்க்க போகிறோம். ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் அந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். என்ன சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆப்வியஸாக சர்வேயிங்லேருந்து தான். ஏன் அப்படின்னா, நமக்கு சர்வேயிங் அண்ட் டிராஃப்ட் மேன் அந்த இது பொசிஷனுக்கு தான் நம்ம குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு சர்வேயிங்லேருந்து தான் பார்க்க போகிறோம். சர்வேயிங்லேயும் ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பஸ் சர்வேயிங். ஓகேவா? அதில் சர்வேயிங் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். சர்வேயிங்னா என்ன? இட்ஸ் அன் ஆர்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் தி ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட். ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்னா என்னென்னு இப்போக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலைன்னா அப்கமிங் வீடியோஸில் நம்ம சொல்லுவோம், பார்க்கலாம் நம்ம அதை என்னென்னு. ரிலேட்டிவ் பொசிஷனை எதன் மூலமாகலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்டன்ஸ் மூலமாக இல்லைன்னா ஆங்கிள்ஸ் மூலமாக சொல்லுவாங்க. இந்த டிஸ்டன்ஸ் மூலமாக சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செயின் சர்வேயிங், அடுத்தது வந்து டாக்கியோமெட்ரி, இதெல்லாம் டிஸ்டன்ஸை வச்சு சொல்லக்கூடியது. ஈடிஎம் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம். ஆங்கிள் வச்சு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பஸ் சர்வேயிங், தியோடலைட், இதெல்லாம். ஸோ சர்வேயிங் அப்படின்னாவே ரிலேட்டிவ் பொசிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான். அதில் ஆங்கிள் வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் காம்பஸ் சர்வேயிங். அப்போ அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காம்பஸ் சர்வேயிங்கில் நம்ம ரிலேட்டிவ் பொசிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம் அப்படின்னா, அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பியரிங்ஸ் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ நமக்கு பியரிங்னா என்னன்னு தெரியணும். பியரிங் இஸ் நத்திங் பட் தி ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் சர்வே லைன். ஓகேவா? ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் தி சர்வே லைன் அண்ட் சம் ரெஃபரன்ஸ் மெரிடியன். நமக்கு முதல்ல ஹரிசாண்டல் ஆங்கிளாக நமக்கு தெரியும். இதில் சர்வே லைன்னா என்ன, ரெஃபரன்ஸ் மெரிடியன்னா என்னென்னு தெரியணும். சர்வே லைன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு இடத்துல போய் நின்று சர்வே எடுக்கிறோம்ல, ஒரு டைரக்ஷனை நம்ம சர்வேயை ப்ரொசீட் பண்ணுவோம்ல, அந்த டைரக்ஷன் அதை தான் நம்ம சர்வே லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? இதில் அடுத்து ரெஃபரன்ஸ் மெரிடியன்னா, முதல்ல மெரிடியன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, எர்த் இருக்கும், எர்த்துக்கு ஒரு நார்த்தும் சவுத்தும் இருக்கும். இந்த நார்த்தையும் சவுத்தையும் ஜாயின் பண்ணதில் ஒரு லைன், அதுதான் நம்ம மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லைன் ஜாயினிங் தி எர்த்ஸ் நார்த் அண்ட் சவுத். ஓகேவா? அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெரிடியன் நார்த்தையும் சவுத்தையும் ஜாயின் பண்ணுற இந்த மெரிடியனுக்கும், ஒரு இடத்துல நம்ம சர்வேயை வந்து பண்ணிகிட்ருக்கோம், அந்த சர்வே லைன் இருக்குல்ல, அதுக்கும் இடைப்பட்ட ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் சர்வே லைன் அண்ட் தி ரெஃபரன்ஸ் மெரிடியன். இந்த மெரிடியனில் இன்னும் நாலு டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னு நமக்கு இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். சரி, இப்போ பியரிங் வந்து நான் கேல்குலேட் பண்ணிட்டேன். இந்த பியரிங் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்ல ஒரு விதத்தில், அது எந்த விதத்தில் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டோன்னா, ரெண்டு டைப்பில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோல் சர்க்கிள் பியரிங் அப்படின்றதுலையும், இன்னொன்று ரெடியூஸ்டு பியரிங் ஆர் குவாட்ரண்டல் பியரிங் அப்படின்றதையும் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஒன்று ஹோல் சர்க்கிள் பியரிங், இன்னொன்று ரெடியூஸ்டு பியரிங் ஆர் ஹோல் குவாட்ரண்டல் பியரிங் அப்படின்ட்டு. இப்போ ஹோல் சர்க்கிள் பியரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகேவா? அந்த சர்க்கிளில் ஜீரோவில் வந்து நார்த் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். முதல்ல நமக்கு தெரியணும், மேப்பு பிளான் எல்லாத்துலேயுமே நார்த் டைரக்ஷன் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நார்த்து ரெஃபரன்ஸாக வச்சு தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்போ இது நார்த்து, கீழே இருக்குது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட். இது நார்மல் டிசிக்னேஷன், எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதை ஞாபகப்படுத்திக்கலாம். நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட். அப்போது காம்பஸ்லாம் இப்படி தான் இருக்கும், நார்த்து ஈஸ்ட்டு, இது சவுத்து, இது வெஸ்ட்டு. இப்போ ஆங்கிள் எப்படி இதாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சர்க்கிள்னாவே தெரியும், 360 டிவிஷன்ஸாக நம்ம சர்க்கிள் வந்து பிரிச்சிருப்போம். அப்போ 0 degree அட் நார்த், அப்படியே 10, 20, 30, 40, 50 இன்க்ரீஸ் ஆகி 90 degree அட் ஈஸ்ட், அப்புறம் 100, 110 இப்படியெல்லாம் ஆகி 180 degree அட் சவுத் அண்ட் 270 degree அட் வெஸ்ட், மறுபடியும் போய் 360 degree அட் நார்த்தில் முடிஞ்சிடும். அப்போ எனக்கு ஒரு சர்வே லைன் இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? நான் ஒரு சர்வே இப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, சர்வே லைன் எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் நார்த்தை ரெஃபரன்ஸாக வச்சு இங்கேருந்து ஒரு டீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் நான் மென்ஷன் பண்ணும்போது டீட்டா அப்படின்றது தான் என்னுடைய பியரிங். ஓகேவா? இந்த டீட்டாங்கிறது 0 degreeலேருந்து 360 degree வரைக்கும் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? 0லேருந்து 360 degree வரைக்கும். அப்போ நான் இந்த லைனை வந்து இப்போ இதை ஓனும், இந்த சர்வே லைனை ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ இந்த ஓஏவோட பியரிங் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னது சம் டீட்டா. இந்த டீட்டா வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும், 0லேருந்து 360 degree வரைக்கும் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரெடியூஸ்டு பியரிங்க்கு வரும்.
ரெடியூஸ்ட் பேரிங்லாம் எப்படி இருக்கும் காம்பஸ், அப்படிதான் இருக்கும். இங்கே என்னன்னா நமக்கு நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் தெரியுமா, இதில் நார்த் இருக்குல்ல இங்கேயும் ஜீரோ தான், சவுத்லையும் ஜீரோ தான். இங்கே என்னன்னா இங்கே ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சது, இங்கே ரெண்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு. நார்த்லேருந்து 10, 20, 30, 40 இன்க்ரீஸ் ஆகி 90 degrees அட் ஈஸ்ட். அதே மாதிரி இங்கேயும் 10, 20, 30 degrees இன்க்ரீஸ் ஆகி 90 degrees அட் வெஸ்ட். சவுத் வந்து 10, 20 இன்க்ரீஸ் ஆகி 90 அட் ஈஸ்ட், அதே மாதிரி 90 அட் வெஸ்ட். ஓகேவா? அப்போ நமக்கு இதை நமக்கு பேர்லேஸ் இருக்கு பார்த்தீங்களா, குவாட்ரண்டல் பியரிங்னு. அப்போ நாலு குவாட்ரண்டாக பிரிச்சிருக்கும். ஓகேவா? டோட்டலாக 160 degrees, 90, 90 நாலு குவாட்ரண்டாக பிரிச்சிருக்கும். அப்போ இது நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட், இது சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட், இது சவுத் வெஸ்ட் குவாட்ரண்ட், இது நார்த் வெஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ எனக்கு ஒரு சர்வே லைன் இப்படி இதே மாதிரியே இங்கேயும் ஒரு சர்வே லைன் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா, இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, இந்த லைன் வந்து சவுத்தில் வெஸ்டில் இருக்கு. ஓகேவா? சவுத்து வெஸ்டில் இருக்கு. நான் இங்கே சவுத்தை ரெஃபரன்ஸாக வச்சு இங்கேருந்து ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன். ஓகேவா? சவுத்தை ரெஃபரன்ஸாக வச்சு இங்கேருந்து ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன். அப்போ இது சம் டீட்டாவாக இருக்கும். இந்த டீட்டா எந்த வேல்யூவில் இருக்கும், இங்கே ஜீரோவில் ஆரம்பிச்சு இங்கே 90 முடியுதா, அப்போ ஜீரோலேருந்து 90 ஒரு வேல்யூவில் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் சவுத்தை ரெஃபரன்ஸாக வச்சு ஈஸ்ட் டைரக்ஷன் எனக்கு இந்த லைன் மூவ் ஆகுது, எவ்வளோ டிகிரியில் இருக்கு, ஜீரோலேருந்து 90 இருக்கும். நம்ம இங்கே எப்படி பார்த்தோம், டீட்டாவோட வேல்யூ ஜீரோலேருந்து 360 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். இதில் ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் ரெடியூஸ்ட் பியரிங்கில் எப்படி இருக்கு, நார்த்லேருந்து டீட்டா வேல்யூ. ஓகேவா? நார்த்லேருந்து சம் டீட்டாவில் ஈஸ்டில் இருக்கலாம், இல்லை நார்த்லேருந்து சம் டீட்டாவில் வெஸ்டில் இருக்கலாம், இல்லை சவுத்லேருந்து சம் டீட்டா வேல்யூவில் ஈஸ்டில் இருக்கலாம், இல்லை சவுத்லேருந்து சம் டீட்டா வேல்யூவில் வெஸ்டில் இருக்கலாம். அப்போ ரெடியூஸ்டு பியரிங் நம்ம வந்துட்டா நம்மளோட லைனை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்த் ஆர் சவுத் இதுதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும், முடியும் போது ஈஸ்டார் வெஸ்ட்டாக இருக்கணும். அப்போ நார்த்து டீட்டா ஈஸ்டார் வெஸ்ட் டைரக்ஷன், அதே மாதிரி சவுத்தை ரெஃபரன்ஸாக வச்சு டீட்டா ஈஸ்டார் வெஸ்ட் டைரக்ஷன், அவ்வளவுதான். ஓகேவா? இதில் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஏதாவது பேரிங்கை, பேரிங்கை ரெண்டு டைப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஒன்று ஹோல் சர்க்கிள் பேரிங், இன்னொன்று ரெடியூஸ்டு பேரிங். ஹோல் சர்க்கிள் பேரிங்னா 360 degrees இருக்குது. ரெடியூஸ்டு பேரிங்னா நம்ம குவாட்ரண்ட்டில் மெசர் சொல்கிறோம். அப்போ நார்த் குவாட்ரண்ட், நார்த் ஈஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நார்த் வெஸ்ட்டாக இருக்கலாம், சவுத் ஈஸ்ட்டாக இருக்கலாம், சவுத் வெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டீட்டா வேல்யூ எவ்வளோ சொல்கிறோம், ஜீரோலேருந்து 90 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, இப்போ நீ ஹோல் சர்க்கிள் பேரிங், ரெடியூஸ்டு பேரிங்னு சொல்லிட்டேன். எந்த காம்பஸில் என்ன பியரிங் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஏற்கனவே தெரியும், ரெண்டு காம்பஸ் இருக்குது, ஒன்று ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ், இன்னொன்று சர்வேயர் காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் 0 to 30 degrees 360 இருக்குல்ல, இது எந்த காம்பஸில் இருக்கும்னு பார்த்தோன்னா ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் இருக்கும். அதுவே இந்த குவாட்ரண்டல் பியரிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சர்வேயர் காம்பஸில் இருக்கும். ஓகேவா? குவாட்ரண்டல் பியரிங் எங்கே இருக்குது, சர்வேயர் காம்பஸ்லையும், ஹோல் சர்க்கிள் பியரிங் எங்கே இருக்குது, ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ்லாம் இருக்குது. சரி, நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நீ கன்வெர்ட் பண்ண ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் நான் ஒரு ஆங்கிள் கொடுக்குறேன், இது எனக்கு ரெடியூஸ்டு பியரிங்காக கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எனக்கு ஒரு 75 degrees அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே, நம்ம இனிஷியாக இப்படி கொடுத்தாங்கன்னா ட்ராயிங்கை போட்டுடணும். ஓகேவா? இப்போ 75 இங்கேருந்து இது நமக்கு தெரியும், ஆக்சுவலாகவே 90 ஹோல் சர்க்கிள் பியரிங்கில், 180 இது 270 இது 360 சொல்லி. அப்போ 75 இங்கேருந்து 90 ஒரு இடத்துல இங்கே தான் இருக்கும். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம், ஹோல் சர்க்கிள் பியரிங்கை பொறுத்த வரைக்கும் நார்த் ரெஃபரன்ஸாக வச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுக்கிறோம், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. அப்போ இங்கே 75 அப்படின்றது எப்படி இருக்கும், நார்த்லேருந்து 75. ஓகேவா? இந்த ஆங்கிள் 75 degrees. இது ரெடியூஸ்டு பியரிங்கில் சொல்லணும் அப்படின்னா, இந்த லைன் எதுக்குள்ளே இருக்குது, நார்த்து ஈஸ்டில் இருக்குது. ஓகேவா? இது நார்த்து இது ஈஸ்ட்னா இது நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ரெடியூஸ்டு பியரிங்லாம் சொல்லுவேன், நார்த்தில் ஆரம்பித்து ஈஸ்டில் முடியுதுப்பா. ஆங்கிள் என்ன, நான் இங்கேருந்து என்னென்னா ரெஃபரன்ஸ் என்னது எனக்கு, நார்த் ரெஃபரன்ஸாக வச்சு ரெடியூஸ்டு பியரிங்கில் எடுக்கணும். அப்போ அதே 75 தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதாவது நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹோல் சர்க்கிள் பியரிங் ரெடியூஸ்டு பியரிங்கில் ஆங்கிள் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் சொல்கிற விதம் வேறவாகுது. ஓகேவா? ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் 75 சொல்கிறேன், ரெடியூஸ்டு பியரிங்கில் நார்த் 75 ஈஸ்ட்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னென்னா எனக்கு வந்து இப்போ ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் ஒரு 220 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம், இது எனக்கு ரெடியூஸ்டு பியரிங்கை மாற்று அப்படின்றாங்க. நான் இப்போ ட்ராயிங்கை வரைஞ்சிக்கிறேன், இது 90 இது 180 இது 270. அப்போ இங்கேருந்து இந்த 180 270 இடையில்பட்டது தான் இது 220 இருக்கும். அப்போ நான் 220 வரைஞ்சிடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு எந்த எதுக்குள்ளே வேணும், இந்த ரெடியூஸ்டு பியரிங்கில் மாற்றணும்னா இந்த இதில் தான் லைன் வந்து சப்ஸ்டன்ட் ஆகிருக்கு. அப்போ இது சவுத்து இது வெஸ்ட். இப்போ நான் மென்ஷன் பண்ணுவேன், எப்படி மென்ஷன் பண்ணுவேன், சவுத்து வெஸ்ட். ஓகேவா? சவுத்து வெஸ்ட். இப்போ எனக்கு ஆங்கிள் வேணுமா, டீட்டா, இந்த டீட்டா எங்கேருந்து இருக்குது, எங்கே இருக்கணும், இந்த சவுத்துலேருந்து இது எவ்வளோ இருக்குது அப்படின்றதுல இருக்கணும். அப்போ
டோட்டல் 220 நான் இந்த 180 மைனஸ் பண்ணிட்டா எவ்வளவு வரும், 40 டிகிரி. அப்ப எனக்கு இதுதான் இந்த 40. அப்ப சவுத் 40 டிகிரி, வெஸ்ட் அப்படின்றதுதான் எனக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங். முடிஞ்சு போச்சா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாவோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 325 டிகிரி அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. நான் இதுக்கு டயக்ராம் வரையலாமா? ஹோல் சர்க்கிள் பியரிங்ல என்னவா வரும்? 0, இது 270, இது 360, சாரி இது 270, இது வந்து 360, இது 180. அப்ப இந்த 270க்கும் 325 இதுக்கு இடையில தான் 325 அப்படின்றது இருக்க போகுது. அப்ப இங்க இருந்து இது ஃபுல்லா 325. அப்ப எனக்கு ஆங்கிள் தெரிஞ்சிடும், எனது டைரக்ஷன் தெரிஞ்சிடும். ஏன்னா நார்த் வெஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? இந்த லைன் இங்க தானே இருக்கு. அப்ப இது நார்த் இது வெஸ்ட் தான், நார்த் வெஸ்ட்ல இருக்கு. என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அப்ப டோட்டலா இங்க வரைக்கும் இருக்குது 370. அப்ப இந்த டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப 325 மைனஸ் 270 பண்ணேன்னா 5, இங்க ஒரு 5. அப்ப இந்த ஆங்கிள் 55. ஆனா எனக்கு இந்த ஆங்கிளா வேணும் இல்ல, நார்த்த ரெஃபரன்ஸா வச்சு நார்த்ல இருந்து இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியணும். அப்ப இது டோட்டல் 90 டிகிரி. 90 டிகிரியில இந்த 55 மைனஸ் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியது 35 டிகிரி. அப்ப இதுதான் என்னுடைய குவாட்ரண்டல் பியரிங். ஓகேவா? புரிஞ்சுதா? எனக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங்ல இருந்து ரெடியூஸ்டு பியரிங்ல மாத்தணும்னா இனிஷியலா டயக்ராம் வரைஞ்சிட்டு எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே போதும். ஆப்ஷன்ஸ்லயே ஆக்சுவலா இந்த ஒரு குவாட்ரண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்காக நம்ம கேல்குலேஷன்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? இனிஷியலா சர்வேயிங், சர்வேயிங்ல ரிலேட்டிவ் பொசிஷன், இதுல ஆங்கிள் வச்சு கண்டுபிடிக்கிறதா காம்பஸ் சர்வேயிங். இதை பியரிங்ல மென்ஷன் பண்றோம். பியரிங்ல ஹரிசன்டல் ஆங்கிள் பியரிங் பிட்வீன் சர்வே லைன் மெரிடியன். ஓகேவா? இந்த பியரிங் நம்ம வந்து எப்படி எந்த இதுல மென்ஷன் பண்றோம்னு ஹோல் சர்க்கிள் பியரிங் இல்லைனா ரெடியூஸ்டு பியரிங்னு சொல்றோம். ஹோல் சர்க்கிள் பியரிங்னா 0 to 360 டிகிரி, ரெடியூஸ்டு பியரிங்ல இந்த 4 இதுலையும் சொல்றோம். ஹோல் சர்க்கிள் பியரிங் எங்க இருக்கும்? பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல இருக்கும். ரெடியூஸ்டு பியரிங் சர்வேயர் காம்பஸ்ல இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? மாத்திரது நமக்கு எப்படின்னு தெரியும் தானே? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.